வணக்கம். இன்றைய தினம் இணையம் மற்றும் வலைப்பக்கங்களில் உள்ள எழுத்துக்களை வாசிக்கும் நுட்பம் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குறிப்பாக தமிழ் இணைய பக்கங்கள் மற்றும் வலைப்பதிவு பக்கங்கள், இதையெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வாசிப்பதற்கான ஒரு நுட்பம். குரோம் என்ற உளவியின் நீட்சியாக, அதாவது எக்ஸ்டென்ஷனாக கிடைக்கிறது. அதற்கு நாம் முதலில் கூகுள் தேடுதளம் சென்று ரீட் அலவுட் எ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வாய்ஸ் ரீடர் என்று தேட வேண்டும். தேடினால் இந்த பக்கம் நமக்கு காண கிடைக்கும். இந்த பக்கத்தில் உள்ள ஆட் குரோம் என்ற இந்த சுட்டியை சுட்ட வேண்டும். சுட்டினால் ஆட் எக்ஸ்டென்ஷன் என வரும். இதை மீண்டும் நாம் சுட்ட வேண்டும். அது பதிவிறக்கமாகும். பதிவிறக்கமான பிறகு அதை நிறுவ வேண்டும். சில நேரம் அது தானாகவே நிறுவப்பட்டுவிடும். நிறுவப்பட்ட பிறகு மேல் பக்கத்தில் இந்த இடத்தில் நமக்கு அதனுடைய குறியீடு தெரியும். இந்த குறியீடு காண கிடைத்தால் இது நிறுவப்பட்டது என்று பொருள். இனி நாம் தமிழ் இணைய பக்கங்கள் மற்றும் வலைப்பக்கங்களை சென்று அதன் எழுத்துக்களை தேர்வு செய்து வாசிக்கலாம். இதில் மேலும் உள்ள செட்டிங்ஸ் பகுதியில் சென்று நாம் கூடுதலாக சில அமைப்புகளை திருத்தம் செய்து கொள்ளலாம். அதாவது ஒலி அளவு மற்றும் வேகம் மற்றும் மொழிகள் என பல வசதிகள் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப சான்றாக ஒரு வலைப்பக்கத்தின் இந்த பக்கத்தை நாம் வாசிக்கும். இதில் சென்று வலது பக்கம் சுட்டி இந்த இடத்துலையும் நமக்கு வரும். இல்லைன்னா நம்ம மேலேயே போயிட்டு தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நாம் தேர்வு செய்து இயக்க நிலைக்கு கொண்டு வந்தால் சொல்லிறவரான வெள்ளேறுழவர்கள் சொல்லை ஏறாக கொண்டு முழுது மக்கள் மனங்களை ஆழ்வோர் உழவர்கள் வெள்ளை ஏறாக கொண்டு முழுது பகைவர் நிலங்களையும் ஆழ்வோர் உறவலர்கள் பாடல் பாடுவதை மட்டுமே இயல்பாக கொண்ட புலவர்களோடு நட்டை ஆளும் புறவலர்களும் பாடல் பாடிய பெருமை உடையன சங்க பாடல்கள் இடம்பெற்ற. இது ஒரு நல்ல தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் ஆடியோ புக்ஸ் எனப்படக்கூடிய ஒளி புத்தகங்களை உருவாக்கலாம். மேலும் மிக நீண்ட பதிவுகளை, இணைய ஒளி மின் பதிவுகளை வாசிப்பதை விட அதை ஒளியாக கேட்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை அனைவரும் பயன்படுத்துவோம். நன்றி. வெல்க தமிழ்.